நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தூத்துக்குடி மாவட்டம் ஒற்றப்பிராளம் அருகே உள்ள குறுக்கு சாலை அடுத்துள்ள சிந்தலங்கட்டை கிராமம் வடக்கு காலனி தெருவைச் சேர்ந்தவர்தான் சின்னத்துறை. இவருடைய மனைவிதான் ராமலட்சுமி, வயது 45. கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு சின்னத்துறை உடல்நிலை குறைவால் இறந்து விட்டார். இதனால் ராமலட்சுமி கூலி வேலைக்கு சென்று வந்துள்ளார். இந்த நிலையில்தான் கடந்த 1 வருடத்திற்கு முன்பு ஒருவருடன் நெருக்கமாக பழகிய ராமலட்சுமி கர்ப்பமாகியுள்ளார். கடந்த 3 வாரங்களுக்கு முன்பு அவருக்கு குழந்தையும் பிறந்துள்ளது. இதனை வேறு ஒருவருக்கு அவர் தத்து கொடுத்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அவர் தனது கணவரின் வீட்டை கேட்டு சின்னத்துறையின் அண்ணனான சேகரனிடம் தகராறிலும் ஈடுபட்டு வந்துள்ளார். இதனை எல்லாம் சேகர் கண்டித்தும் உள்ளார். ஆனால் ராமலட்சுமி கேட்கவில்லை. இதனால் அந்த கிராமம் முழுவதும் பொதுமக்கள் தங்களை பற்றி அவதூறாக நினைப்பார்கள் என்று கருதிய சேகர் ராமலட்சுமியை கொலை செய்ய திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. நேற்றிரவு ராமலட்சுமியின் வீட்டிற்கு சென்ற சேகர் இனியாவது திருந்தி வாழும்படி கூறியுள்ளார். ஆனால் அவர் கேட்காதால் ஆத்திரமடைந்த சேகர் அறிவாளால் ராமலட்சுமியை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். இந்த இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த ராமலட்சுமி சம்பவ இடத்திலேயே இருந்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்த ஒற்றப்பிராளம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ராமலட்சுமியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதற்கிடையே சம்பவ இடத்திற்கு மாவட்ட போலீஸ் சூப்பரண்டான ஜெயக்குமார், துணை போலீஸ் சூப்பரன் மற்றும் சிலர் அங்கு விசாரணை நடத்தினார்கள். இது தொடர்பாக போலீசாரும் கொலை வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள சேகரையும் தேடி வருகிறார்கள்.